கோவில்பட்டியில் விரைவில் பஸ் நிலையம் அமைக்கப்படும் என ஆட்சியர் செந்தில்ராஜ் உறுதியளித்துள்ளார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நம்முடன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் போக்குவரத்து நெருக்கடி கருத்தில் கொண்டு தேசிய நெடுஞ்சாலை கோவில்பட்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3.93 ஏக்கர் பரப்பில் 1,80,00,000 மதிப்பீட்டில் வந்து ஒரு கூடுதல் பஸ் நிலையம் கோவில்பட்டி நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது. இந்த கூடுதல் பஸ் நிலையத்தை வந்து கடந்த 2007 ஆம் ஆண்டு அப்போது தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி அமைச்சராக இருந்த தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் தான் திறந்து வச்சாங்க. அவங்க திறந்து வைத்த ஒரு சில மாதங்கள் மட்டுமே இந்த பஸ் நிலையம் இயக்கப்பட்டது. அதன் பின்னர் நிறுத்த சில காரணங்கள் நிறுத்தப்பட்டது. சுமார் 14 ஆண்டுகளாக இந்த பஸ் நிலையம் செயல்படாத காரணத்தினால் அந்த பஸ் நிலையம் சிதறமடைந்தது மட்டுமின்றி அது சமூக குறைவாக மாறிவிட்டது. அது மட்டுமல்லாது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போகக்கூடிய முக்கிய வெளியூர் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்து பஸ் அனைத்துமே பஸ் உள்ள வராமல் வெளியிலேயே இறக்கி பயணிகள் இறக்கி போனாங்க. விபத்துகள் ஏற்பட்டது. அதனால இந்த பஸ் நிலையத்தை வந்து செயல்படுத்தாமல் கோவில்பட்டி நகர்ல நாளுக்கு நாள் பிரித்து வரக்கூடிய போக்குவரத்து நெருக்கடி குறையும். எனவே இதை கருத்தில் கொண்டு இது 14 ஆண்டுகளாக இந்த பஸ் நிலையத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருந்தது. இது குறித்த செய்து நம்ம நியூஸ் தொலைக்காட்சியில் கடந்த 10ஆம் தேதி வந்து விரைவாக தெளிவாக கூறப்பட்டது. இந்த பஸ் நிலையம் திறக்கப்பட்டால் மட்டும்தான் கோவில்பட்டி நகரில் ஏற்கனவே வந்து நிறைய பாலப்பணிகள் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த காரணத்தினால வந்து இந்த பஸ் நிலையம் செயல்பட வேண்டும். அவ்வா செயல்பட்டால் மட்டும்தான் போக்குவரத்து குறையும். அது மட்டுமல்லாது 14 ஆண்டுகளாக சிறுவர்கள் இந்த பஸ் செயல்பட வேண்டும் கூறியிருந்தோம். இதையடுத்து இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் இன்று வந்து கூடுதல் பஸ் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அங்குள்ள நகராட்சி அதிகாரிகள் மோட்டார் வாகன அதிகாரிகள் தாசில்தார் கோட்டாட்சியர் ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக சாலைகள் அமைக்க வேண்டும், வாசல் வசதி செய்ய வேண்டும், மின்விளக்கு வசதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட சீர்கள் பணிகளை உடனே செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட செயலர் கூட்டும்போது மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கூடுதல் பஸ் நிலையம் விரைவில் செயல்பட உள்ளதாகவும் அதற்கான சீர்கள் பணிகள் குறித்து வழிகாட்டு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. அந்த பணிகள் முடிவெடுந்ததும் இந்த பஸ் நிலையம் செயல்பட தொடங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது இந்த பஸ் நிலையம் செயல்பட்டவுடன் இந்த கூடுதல் பஸ் நிலையம் இருக்கக்கூடிய அண்ணாவரம் 2 பஸ் நிலையத்திற்கும் 24 நேரமும் சர்வீஸ் பஸ் இயக்கப்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பாலா, கோவில்பட்டியில் 14 ஆண்டுகளாக செயல்படாத பேருந்து நிலையம் விரைவில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.